எண்ணியர் எண்ணியாங்கு இதுவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் அப்படிங்கிற ஒரு திருக்குறள்லாம் சொல்கிறார். திருவள்ளுவர் காலத்திலேயே லா ஆஃப் அட்ராக்ஷனை ஆரம்பிச்சிருக்கிறார். எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவருங்கிறாரு. நினச்சா நினச்சபடி, ஆனால் அவர் வார்த்தையை சொல்கிறார், எண்ணியர் திண்ணியராக பெறின். நினைக்கிற ஆள் உறுதியாக இருந்தால் மட்டும்தான். உறுதினா அவர் என்ன உறுதி சொல்கிறார்? அதில் உடல் உறுதியை சொல்லலை, மன உறுதியை சொல்கிறார். நினைப்பவருடைய மனம் அந்த பொருள் அடைந்தே தீர வேண்டும், அந்த செயல் நடந்தே தீர வேண்டும் என்றதில் 100% காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருந்ததுன்னா அதுக்கு அந்த பொருள் அந்த உணர்வு உங்களை நோக்கி ஈர்க்கப்படும். அப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியாது. அதை முழுமையாக செய்யாதவர்களால் அது ஃபெயிலியர் ஆகுது. ஆனால் ஒரு சிலருக்கு நடக்குது லா ஆஃப் அட்ராக்ஷன் நடக்கு. இப்போ பாருங்களேன், நான் என்னுடைய அனுபவத்தில் நிறைய இருக்கேன். எப்படி அப்படின்னா, எனக்கு ஒரு நண்பர் வந்து இருக்கிறார், அவருடைய பொண்ணுக்கும் எனக்கும் சண்டை வந்துருச்சு. அதுபோல் சின்ன பொண்ணு தான், கொஞ்சம் வளர்ந்துருச்சு. அப்புறம் அந்த வளர்ந்த பிறகு எனக்கும் அதுக்கும் ஒரு கருத்து வேறுபாட்டில் மன முறிவு. கிட்டத்தட்ட 2 வருஷமாக பேசவே இல்லை, 2 ஆண்டுகள் பேசவே இல்லை. நான் அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் என்னத்தை இப்போ நான் வேணும்னா பேசலாம் வைக்கலாம். நான் பர்பஸாக ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணேன், 20ஆம் தேதி டேட்டு தெரியும், 20ஆம் தேதிக்குள்ளே அந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும், சாப்பிடணும், என்கிட்ட பேசணும் அப்படிங்கிற தாட்டை வலிமையாக வச்சேன். அது என்னாச்சுன்னா, எதிர்பாராத விதமாக பிக்கு போதிபாலசாமி எங்கள் வீட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு. அவர் வந்து யார் அப்பா தான், அந்த பொண்ணோட அப்பா தான் கூட்டு வர்றாரு. அப்போ அவர் எங்கள் வீட்டில் இருக்கிறாரு, 2 பேரும் எல்லாருமே நைட்டு சாப்பாடு நடக்குது. சாப்பாடு நடக்கும்போது இவங்க பிளெஸ்ஸிங் பண்ணுற வேண்டிய சூழ்நிலைக்கு பிளெஸ்ஸிங் வாங்குறதுக்காக போதிபாலசாமிக்கு பிளெஸ்ஸிங் வாங்குறதுக்கு வந்துட்டாங்க. ஃபேமிலியாக வந்துட்டாங்க முதல் விஷயம். 2வது, எல்லாருக்கும் சாப்பாடு நடந்துருக்கல, மற்றவங்களை அவாய்ட் பண்ண முடியாது, அவங்களும் சாப்பிடக்கூடிய சூழ்நிலை வந்தது, அவங்களும் சாப்பிட்டாங்க. நான் சொல்கிறது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே போட்ட ப்ரோக்ராம், டேட்டு கரெக்டாக அமைஞ்சு எல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்கிட்ட வந்து என்ன நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசி 2 நிமிஷம் பேசிட்டு போச்சு. எனக்கு அது வியப்பாக தெரியல. ஏன் அப்படின்னா, நான் நினச்சது உறுதி நடக்கும்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் போட்டாச்சுன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் அதில் காம்ப்ரமைஸே கிடையாது.